வா சுப்பிரமணி மேல. அரே Thank you.
பாருங்கள் சுவாமி அண்ணா தோழி அம்மா நல்லா சீக்கிரப்பட சுவாமியிடம் மேல் நிவரங்களை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்லுங்கள் பார்க்கலாம் மாமா பாப்போடு இவனை என்ன பிடிச்சாங்க உங்கள் இருவருக்கும் சிறப்பான நல்லாசிகள் இன்று போல் இன்று வாழ்க 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 மெய்தான ரெம்பி விதை புதைத்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி கருத்து நிமிர்த்த கண்மணியே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம் அழகான வணக்கம் அன்பான வணக்கம் இதமான வணக்கம் இனிமையான வணக்கம் இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அது அற்புதமாக இருக்கிறது இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும் ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும் ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும் ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் வரக்கூடிய விருந்தர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் மறைமுறைகள் இருக்கின்றது என்று சொன்னால் இப்பொழுது ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டுமானால் அந்த கரும்பிற்கே 3 சுவை கொடுத்திருக்கிறார் முதற்கடி கசப்பு நடுக்கடி இனிப்பு கடைசிக்கடி உப்பு முதற்கடி கசப்பு என்று சொன்னால் அந்த குளத்தாலே போய் இதை கடித்து சாப்பிட்டால் அது கசப்பு தம்பதாக இருக்கும் நடுவுல உள்ள போய் இதை கடித்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவதாக இருக்கும் கடைசியில் உள்ள துர்ப்பாகத்தை கடித்து சாப்பிட்டால் அது உப்பு சுவதாக இருக்கும் இப்படி ஒரு கரும்பிற்கே 3 சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய் என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவது கடமை அல்லவா ஆகையால் Thank you.
பவர்மலை பெண்களின் நிறுவனைக்காம் ஆட்கு முகை எழுகிழைக்காம் பார்ப்பன் தற்க புடாபிடித்துகள் நிறுவதற்காக அவர் தொண்டை அளவு நாட்டு என்னும் பெருமைக்குரு நாட்டில் அவரது பண்பகளே வில்லில் விடுபட்டு விரையும் கடை போல சொல்லின் சுவை கூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பல்வெடுத்த சின்னமிழ் பெண்ணே அழகு அறிவு அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமைப்பட்ட ஆரடங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கம் என்று சொல்வார்கள் அதிசயமாக குறிஞ்சி மலர். அப்பட்ட குறிஞ்சி மலர் பூத்துக்குழுமும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் உங்களை மட்டும் கேட்க அப்படி கேட்கலாமா? தந்தை பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை மோகினி, உம்முடைய பெயர் வள்ளி, உடன் பிறந்த எழுதி வாங்கி தத்து எடுக்கல. அப்புறம் எப்படி உங்களுக்கு அவர் அப்பா அம்மா? ரொம்ப அருமையான விஷயம் கேட்டீங்க. இப்ப என்ன போ சந்தேகம் கேட்கலாமா? கேளு. ராமாயணத்துல சீதை இருக்காங்கல்ல, சீதையோட தகப்பனார் யாரு? ராமாயணத்துல சீதையோட தகப்பனார் யாரு? யாரா இருக்க? யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்க. சீதையோட தகப்பனார் யாரு? அபிஷேகம் செய்கின்றோம்.
பூச்சுடைய எச்சில் போதுவாடெல்லாம் அந்த மந்திரத்தை நாவில் எச்சின் மூலமாக உச்சரிக்கப்படுகிறார்கள். அதுவும் இறைவனுக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. திண்ணப்படப்படுகிற ஒரு வேடுவன் காட்டுக்கு வேட்டைக்கு போனா தான் கொண்டு வரக்கூடிய மாமிசங்களை இது நல்லா இருக்கா, இது சிறப்பா இருக்கா, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு அதன் பிறகு இறைவனுக்கு படைத்தான் இறைவன் ஏற்றுக்கொண்டான். இதுல இறைவனுக்கு படைக்கும் பொழுது இது மிருதுவாக இருக்க வேண்டும், அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தின்னப்பழங்கள் வேணும்னா அவன் ஒரு நம்பிக்கையில படைத்தான். அப்ப ஏன்னா இப்ப விலங்குகளில் அந்த மிருதுவான இறைச்சியில மிருதுவான தன்மை உடைய பொருள் எதுங்க? ஈரல். அதை என்ன பண்ணா கடிச்சு சாப்பிட்டு பார்த்து மிருது பார்த்து இறைவன் சாப்பிடலாம் அப்படின்னு அவன் உண்டு பிறகு இறைவனுக்கு கொடுத்தானான். அப்படி இறைவனுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஈரலை படைத்தான். என்ன செய்யலாம் சொல்லி சக்தி என்ன பண்ணாங்க
சிவனுடைய வாகனமாகப்பட்ட காளை அழைத்து வருகின்றார். நந்தீஸ்வரனை அழைத்து வருகின்றார்கள். நந்தியாகப்பட்டவன் இங்கே வருகின்றான். சிவனுடைய வாய்க்குள்ள தன்னுடைய நாமை விட்டேன்னா, இன்னைக்கு பாருங்க, மாடுகளுக்கு நீல நாக்கா இருக்கு, நாக்கு நீளம் நிறமும் நீல நிறம். அப்ப இந்த நந்தியாகப்பட்டவன் சிவனுடைய வாய்க்களை விட்டு அந்த தன்னுடைய நீல நாக்கால அந்த விஷத்தை நக்கி எடுத்தார். நக்கி எடுத்த காரணம், சிவன் மயக்க நிலையிலிருந்து மீண்டார். ஆனா இந்த நக்கி எடுத்த நந்தியாகப்பட்டவன் மயங்கி விழுந்துட்டார். அப்ப இந்த நந்தீஸ்வரன் எழுப்பணுமே, அதுக்கு என்ன வழி அப்படி பார்க்கும் பொழுது, அப்புறம் முழுமுதல் பொருள் மூத்த பிள்ளை என்று சொல்லி சொன்ன மாதிரி பிள்ளா பிள்ளைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பிள்ளையார் நினைத்தார்கள். அவர் வந்தால் இந்த நந்தீஸ்வரனுக்கு அருகம்புல கொடுன்னா, அருகம்புல கொடுத்தாங்க. அவருடைய விஷம் அந்த நந்திக்கும் நீங்கியது. அந்த விஷம் அவருக்கு பிறகுதான் இன்னைக்கு மாடுகளுக்கும் நாக்கு நீல நிறமாக இருக்கிறது. அது பசுமாடா இருந்தாலும் சரி, காலமாடா இருந்தாலும் சரி, கண்டுக்குட்டியா இருந்தாலும் சரி, மாடுகளுக்கு நாக்கு நீல நிறமாக இருக்கும். இப்படி கருத்துக்களை பேச பேசிட்டே இருக்கலாம். நம்பிக்கை முதல்ல வாழ்க்கையில இருக்கிறவங்க, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஆழகால விஷம் தோன்றியது அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆழகால விஷம் தோன்றிய பிறகு அமிர்தம் கிடைக்க வேண்டும் தானே கடைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, ஆனா அமிர்தம் கிடைத்ததா? இப்ப
பழனி மலையில இருப்பதை போன்று இந்த தமிழகத்துல சொல்லுவாங்க இரண்டு மலைகள். மேற்கு திசை நோக்கி பழனி போன்று அமர்ந்திருக்கிறவன் என்றால் தமிழகத்துல ஈரோடு மாவட்டத்தில் கோப்பிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல பச்சை மலை அப்படின்னு ஒரு ஊர் மலை இருக்கு. அந்த பச்சை மலையில் இருக்கக்கூடிய முருகனாகப்பட்டவர் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றார். இந்த பச்சை மலைக்கு பக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி சிவகிரி சக்திகிரி என்று இருந்தது மாதிரி இது பச்சை மலை, அதுக்கு பக்கத்துல பவள மலை. அதே மாதிரி இங்க மட்டும் கிடையாதுங்க, ஏன்னா போகர் செய்த நவபாசன சிலைகள்ல பழனி மலையில் ஒரு சில, இன்னொன்னு பூம்பாறை என்று சொல்லக்கூடியது குழந்தை வேலப்பர் என்று சொல்லக்கூடிய சிலையாகப்பட்டது, அதுவும் மேற்கு நோக்கி தான் இருக்குது. ஏன்னா பழனிக்கு கூட சீக்கிரம் போயிட்டு வந்துடலாமுங்க, ஆனா அந்த பூம்பாறைக்கு குழந்தை வேலப்பரை போய் பார்க்கணும் அப்படின்னா அது அவன் பார்த்து அழைத்தால் தான் போக முடியும். கொடைக்கானல போகலாம், ஆனா அவனை போய் பார்ப்பதற்கு முடியாத காரியமாய் போயிடும். அவன் எப்போது அழைக்கின்றானோ அப்பொழுதுதான் அங்கு போக முடியும். அப்ப நீங்க கேட்ட இந்த மேற்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் கோவில் எங்க இருக்கா, அது பச்சை மலை பக்கத்தில் இருக்கிறது பவள மலை, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். எப்படி சிவபெருமான் ஆலயத்திலே ஆதி மந்தம் இல்லாத கடவுள் ஆதி நாயகன் என்று அழைக்கப்பட்டவன் மங்கள நாயகனாக விளங்கக்கூடிய உத்திரவாசம் வகையில் சிவபெருமான் அழைத்தால் தான் நாம இங்கு செல்ல முடியும். உலகத்திலே முதன் முதலாக தோன்றிய சிவ ஆலயம் எது அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இப்ப முருகப்பெருமாவுடைய ஆலயம் மேற்கு நோக்கி இருக்குது கேட்டீங்க, அதே மாதிரி எல்லா ஆலயங்களும் கிழக்கு நோக்கி தான் இருக்கு, அது வடக்கு நோக்கி இருக்கும். அதே சிவன் ஆலயம் மேற்கு நோக்கி இருக்கிறது எங்க இருக்கு? நடராஜமூர்த்தியாக இருக்கிறார் பருவம் மங்கை பருவம் சுவாமி
ஒவ்வொரு ஊரும் இந்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம என்ன பேசணும், என்ன பண்ணணும், எது தவறா பேசணுமோ, என்னமோ ஏதோ நம்மளே பயந்து பயந்து பேச முடியாது. அது எடுத்தாலும் பரவாயில்ல, பாக்கும்போது கீழே கமெண்ட் ஒண்ணு போட பக்கு 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 பக்குன்னு இது தேவையில்லாத சரியா கூட போட மாட்டேங்க. எதுக்கு பேசுறாங்க, என்ன பேசுறாங்க தெரியாம போடுறாங்க. நான் நினைச்சேன் நிறைய இப்ப நம்ம கலைஞர் இருக்கக்கூடிய காரணத்தினால நல்ல விஷயம் நிறைய மக்களுக்கு சொல்லுவோம் பேசுவோம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க நல்லா பேசுவீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இயற்கை ஒத்துழைக்கவில்லை. அடுத்த முறை நம்ம சந்திப்போம். நல்ல விஷயம் எனக்கு சந்தோஷமா இருக்க தாய்மார்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினைச்சேன். அது இன்றைக்கான சூழ்நிலை இல்லை. உத்தரவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு நிற்க கூடாது. அடுத்த முறை வரும்போது அவங்களுக்கான விஷயங்கள் என்ன, 48 நாள் மண்டல பூஜைக்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்களா, சொல்லிடுவோம் விடுங்க பரவாயில்ல. அது எங்கேயா இருந்தா ஊருக்கு போறோமோ அது யாருக்கு நீங்க இறங்கக்கூடிய பருவம் சொன்னேன். மயில் பாவா உசுரோட இருக்கிறதா ஜாகிரதா வேணோடு